அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 119 சங்கீதம் வசனம் 3 வாசித்து தியானிக்க போகிறோம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். தியானம். பாக்கியவான்களின் செய்கை. கர்த்தரை உண்மையாய் தேடுகிறேன், அவருடைய வேதத்தின்படியே நடக்கிறேன் என்று சொல்லும் சிலர் சக மனிதர்களிடத்தில் நியாயமாய் நடந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். நான் சில நேரம் நினைப்பதுண்டு, எப்படி நியாயமாய் எப்பொழுதும் ஒருவர் நடக்க முடியும் என்று. ஆனால் என்னுடைய கேள்விக்கு பதில் இந்த வசனத்தின் 2 பாகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் நியாயமாய் நடந்து கொள்ள நாம் விரும்பினால் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நேற்று நாம் வாசித்த 1 வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வாசித்தோம் அல்லவா? கர்த்தருடைய வேதம் நமக்கு அவரது வழிகளை கற்றுத்தருகிறது. ஆகவேதான் நாம் தினமும் அவருடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தவறுகளே செய்யாத வாழ்க்கை அல்ல. ஆனால் அன்றன்று நாம் செய்யும் தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு சரியான பாதையை, கிறிஸ்துவின் பாதையை பின்பற்ற முனைவது. இன்று நாம் சிந்திப்போம், கிறிஸ்துவின் பாதையில் நாம் நடக்கிறோமா? நம்முடைய செய்கைகள் கிறிஸ்துவின் தரத்தில் இருக்கிறதா? இல்லையென்றால் எந்த காரியத்தை நாம் திருத்தி கொள்ள வேண்டியுள்ளது என்று பார்த்து கிறிஸ்துவின் உதவியோடு அவைகளை சரி செய்வோம். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபம். என் அன்பு தந்தையே, நாங்கள் சில நேரங்களில் நியாயமாய் நடக்க வேண்டிய இடங்களில் நாங்கள் சரியாய் நடந்து கொள்ளவில்லை. எங்களை மன்னியும். இன்று எங்களிடத்தில் சரி செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சுட்டி காட்டும். அவைகளை மனமுவந்து உம்மிடத்தில் வந்து சரி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்துவின் தரத்தில் எங்கள் வாழ்வை நாங்கள் வாழ விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.